ஆட்சிக்கு வந்தால் ராகுல் காந்திக்கு சிறை தண்டனை வழங்கிய நீதிபதியின் நாக்கை அறுப்போம் என்று காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் ஒருவர் பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நீதிபதிக்கே எச்சரிக்கை விடுத்த விளம்பர பெரியரான அந்த நிர்வாகி அடிக்கடி சர்ச்சையில் சிக்குவது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. யாரை பார்த்து சிறை தண்டனை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள்? இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என் தலைவன் ராகுல் காந்தியுடைய குடும்பம். இப்படி நீதிபதியின் நாக்கை அறுப்பேன் என்று துணிச்சலாக பேசிய இவர்தான் மணிகண்டன். திண்டுக்கல் மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருக்கிறார். மோடி குறித்து அவதூறாக பேசியதற்காக ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து திண்டுக்கல்லில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகரின் மத்தியில் உள்ள மணிக்கூண்டு பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட எஸ்சி எஸ்டி பிரிவு சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு பேசிய மணிகண்டன், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சூரத் நீதிபதியின் நாக்கை அறுப்போம் என பகிரங்க எச்சரிக்கை விடுத்தார். ஆட்சிக்கு வந்தால் உங்க நாக்கை அறுப்போம், என் தலைவன் ராகுல் காந்தி மீது சிறை தண்டனை வழங்கிய உன் நாக்கை அறுப்போம். யாரை பார்த்து சிறை தண்டனை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள்? இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என் தலைவன் ராகுல் காந்தியுடைய குடும்பம். இப்படி நீதிபதியின் நாக்கை அறுப்பேன் என்று பேசிய மணிகண்டன் யார்? இவரது சமீபத்திய அட்ராசிட்டிகளும் அடாவடி அத்துமீறல்களும் என்ன என்பது குறித்து பார்ப்போம். கடந்த ஆண்டு மணிகண்டன் திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே உள்ள காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தில் மாடு ஒன்றை பலி கொடுத்து கொன்று புதைத்ததாக அலுவலகத்தை வாடகைக்கு கொடுத்த இடத்தின் உரிமையாளர் குற்றம் சாட்டினார். உடனடியாக அந்த இடத்தை தோண்டிய போது அங்கு காளை மாடு ஒன்றின் உடல் மீட்கப்பட்டது. அது தான் வளர்த்த ஜல்லிக்கட்டு காளை என மணிகண்டன் கூறினார். வீட்டின் உரிமையாளரின் அனுமதியுடனேயே காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தின் அருகே புதைத்ததாகவும் கூறி சமாளித்தார். நீதிமன்றம் வரை சென்ற இந்த பிரச்சனை தற்போது ஓய்ந்துள்ளது. அதேபோல் காவல் ஆய்வாளரின் சீருடையை அணிந்து இருசக்கர வாகனத்தில் வலம் வந்து சர்ச்சைக்கு ஆளாகினார். போலீசார் நடத்திய விசாரணையின் போது போட்டோ ஷூட்டிற்காக சென்றேன், ஹெல்மெட் விழிப்புணர்வு டாக்குமெண்டரியில் நடிக்கப் போகிறேன் என்று கூறி நழுவினார். அதேபோல் சில மாதங்களுக்கு முன்பு காந்தி கிராம கிராமிய பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்தபோது அவருக்கு எதிராக கருப்பு பலூன் பறக்க விடுவதாக கூறி சர்ச்சையை ஏற்படுத்தினார். அவரை அழைத்து சென்று நாள் முழுவதும் காவல் நிலையத்தில் போலீசார் வைத்திருந்தனர். இப்படி தன்னை பிரபலமாகவே காட்டிக்கொள்ளும் மணிகண்டன் தற்போது நீதிபதியின் நாக்கை அறுப்பேன் என்று கூறி மீண்டும் சர்ச்சையில் சிக்கியுள்ளார். ஆட்சிக்கு வந்தால் உங்க நாக்கை அறுப்போம், என் தலைவன் ராகுல் காந்தி மீது சிறை தண்டனை வழங்கிய உன் நாக்கை அறுப்போம். மணிகண்டன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி திண்டுக்கல்லில் வடக்கு காவல் நிலையம் முன்பாக திண்டுக்கல் பாஜகவினரும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து வடக்கு காவல் நிலையத்தில் மணிகண்டனுக்கு எதிராக புகார் மனுவும் அளிக்கப்பட்டது. இங்கே திண்டுக்கல்லில் உள்ள காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் நீதி அரசர்களவே தரைக்குறைவாகவும் அவருடைய நாக்கை அறுப்பேன் என்று கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் காங்கிரஸ் கட்சியினுடைய திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மாநகர தலைவர் மணிகண்டன் அவர்கள். எனவே இதை கண்டித்து நீதி அரசர்களவே கேலிக்கூத்தாக சித்தரிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுபோன்று அவ்வப்போது சர்ச்சைகளில் சிக்கி வரும் மணிகண்டன் மீது 3 பிரிவுகளின் கீழ் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது.